இலக்கை நோக்கி, Toward the goal. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். யோவான் 2:11. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்முடைய முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. அவர்களுடைய வாழ்வில் ஒரு குறைவு நீக்கப்பட்டது. இதுவரைக்கும் இப்படி ஒரு அற்புதத்தை இந்த சீஷர்கள் பார்த்ததே இல்லை. இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்கள் இயேசு செஞ்ச முதலாவது அற்புதத்தை பார்த்த உடனே அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. நம்மளாம் வருஷம் ஃபுல்லா அற்புதங்களை பார்த்துட்டே இருக்கோம். ஆண்டுடைய நாமம் நம்முடைய வாழ்வில் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு தரும் பதில்கள், நாம் எதிர்பார்க்கும் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணும் போதெல்லாம் ஆண்டுடைய கிரியைகளை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம். அவருடைய மகத்துவமான செயல்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கா? அவருடைய வார்த்தையையும் அவருடைய வல்லமையையும் உண்மையிலேயே நம்ம நம்புறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம நம்புறதுல கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கும். நம்முடைய விசுவாசம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பாருங்க, இந்த இயேசு யார் என்பதையும் அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதையும் நீங்க பார்த்து பழகினதுக்கு அப்புறமும் உங்களால விசுவாசமா இருக்க முடியலன்னா நிச்சயம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கவே முடியாது. ஆபிரகாம்லாம் கர்த்தர் கூப்பிடும் போது வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிதாக ஆண்டவரோடு பழகிறார், புதிதாக ஆண்டவரோடு நடக்கிறார், புதிதாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை அவர் வாக்குத்தத்தமாய் பெறுகிறார். உடன்படிக்கையில் அவருக்கு புதிதா கிடைக்கும். ஆனால் நம்புகிறதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை. ஆனால் முழு நிச்சயமா அவர் நம்பினார். நம்பிக்கையோட ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றினார்லாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சத்தியம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு வசனங்கள் நமக்கு விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேதமே நம்ம கையில இருக்க அவர் சர்வ வல்லவர்னு நமக்கு தெரியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு நமக்கு தெரியும். மனுஷரால கூடாதது தான், ஆனா தேவனால எல்லாம் கூடும், அதெல்லாம் நமக்கு தெரியும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படியே அதை விசுவாசித்து அறிக்கிடுகிறது போல அறிக்கலாம் இடுறோம். ஆனா இருதயத்துல விசுவாசம் இருக்கா? கர்த்தர் இன்னும் உங்களை நினைச்சு ஆசீர்வதிப்பார்னு உங்களால நம்ப முடியுதா? குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஒரு அரசு உத்தியோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை விசுவாசிக்க முடிகிறதா? சொந்த வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கட்டி தருவார்னு சொல்லி உங்க உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? உங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் உடனடியாக தருவார் என்று முழுமையா உங்களால நம்ப முடிகிறதா? திருந்தாத உங்க கணவர், ரட்சிக்கப்படாத உங்க மகன், அவங்களாம் கர்த்தர் பக்கத்துல வருவாங்கன்னு சொல்லி உங்க உள்ளம் ஏற்றுக்கொள்ளுகிறதா? உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதியில ஒரு அற்புத சுகம் அவருடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை அவர் தொட்டு குணமாக்குவார் என்று உங்களால பொறுமையோடு காத்திருக்க முடியுமா? உங்க ஜபங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் பதில் தருவார். அந்த பதில்களுக்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார்னு உங்களால வெயிட் பண்ண முடியுமா? உங்க படிப்புல நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி உங்களால முன்னேறி போக முடியுமா? இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? பாருங்க, சீஷர்களுக்கு முதல் முறையாக நடந்த ஒரு அற்புதம் விசுவாசத்தை கொடுத்தது. நமக்கு எத்தனையோ விதத்துல கர்த்தர் தம்முடைய அற்புத வல்லமைய காண்பித்திருந்தும் விசுவாசியாமல் இருப்பது நம்முடைய தவறு. அவங்க அற்புதங்களை பார்த்து விசுவாசிச்சாங்க, நாம விசுவாசித்து அற்புதங்களை காண்போம். தேவனே, எங்க வாழ்க்கையில உங்களை விசுவாசித்து அற்புதங்களை காணும் பாக்கியத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுராய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.